வெல்கம் டு வண்டர்மேக்ஸ் தமிழ். நம்ம வாழ்க்கையில் நிறைய தற்செயலான விஷயங்கள் நடந்திருக்கும். நம்ம ஏதாவது பாட்டை மனசில் நினைக்கும் போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அதே பாட்டை பாடிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம யாரையாச்சும் பார்க்கணும்னு நினைக்கும் போது அவங்களே நம்மளை வந்து பார்க்கறது, யாருக்காச்சும் கால் பண்ணணும்னு நினச்சோம்னா அவங்களே நம்மளுக்கு கால் பண்ணுறது, நம்ம வெளியில் போகும்போது நம்ம வியர் பண்ணிகிட்ருக்குற சேம் காஸ்டியூமும் இன்னொருத்தவங்க வியர் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரியான கோஇன்சிடென்ஸ் தான் பார்த்துருப்போம். ஆனால் ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற 5 கோஇன்சிடென்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைனாவை சேர்ந்த ஷியோங்கிற லேடி 2000 மே 4th முன்னாடி உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுவும் அந்த ஃபோட்டோவை அவங்க அம்மா தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை அவங்க ரூமில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. 11 வருஷம் கழிச்சு 2011 அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. அவங்க வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அது ஏன்னு பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவில் அந்த லேடிக்கு பின்னாடி ஒரு பர்சன் நிற்கிறாங்கல்ல, அது யாருன்னு பார்த்தா இவங்க ஹஸ்பண்ட் தான். எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. ஒருத்தர் மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவரோட ரேஸ் நம்பரை வாங்கிட்டு வர்றாரு. அதை பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஏன்னு பார்த்தோன்னா அந்த ரேஸ் நம்பரும் அவரோட டிஷர்ட்டில் இருக்கிற நம்பரும் சேமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாரத்தான் கம்ப்ளீட் பண்ண டைமும் சேமாக இருந்திருக்கு. டிஷர்ட்டில் இருக்கிற நம்பர், ரேஸ் நம்பர், மாரத்தான் கம்ப்ளீட் பண்ண டைம்னு எல்லாமே ஒரு செம்மையான கோஇன்சிடென்ஸை க்ரியேட் பண்ணி அவரை ரொம்பவே ஷாக்காக வச்சுருக்கு. இது ரொம்பவே ஒரு ரேரான கோஇன்சிடென்ட் தான் சொல்லணும். பெர்முடாவில் 1975 ஒருத்தர் பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு டாக்ஸி மோதி இறந்துடுறாரு. இந்த சம்பவம் நடந்த 1 இயருக்கு அப்புறம் அவரோட தம்பி அதே பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் இறந்த அதே இடத்துல இவங்களும் டாக்ஸி மோதி இறந்து போயிடுறாங்க. இதுவே ஒரு பயங்கரமான கோ இன்சிடென்ஸாக இருக்குது. ஆனால் இதை விட ஆச்சரியம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரையுமே ஆக்சிடென்ட் பண்ணது சேம் டாக்ஸி. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்ஸியை ஓட்டுனவரும் சேம் டிரைவர். இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் அவங்க அண்ணன் ஆக்சிடென்ட் பண்ணும்போது யார் அந்த டாக்ஸியில் ட்ராவல் பண்ணாங்களோ அதே சேம் பேசஞ்சர் தான் அவங்க தம்பியை ஆக்சிடென்ட் பண்ணும்போதும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பயங்கரமான கோ இன்சிடென்ட்ஸாக இருக்குல்ல. மைக்கேல் டிக்ங்கிறவருக்கு 3 பொண்ணுங்க இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவரோட மனைவி அவர் கூட சண்டை போட்டுட்டு அவங்களோட 3வது பொண்ணு லிசாவை கூட்டிகிட்டு இங்கிலாந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்த 10 வருஷம் கழிச்சு மைக்கேல் தன்னோட 2 பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு லிசாவை தேடி இங்கிலாந்துக்கு போகிறாரு. அங்கே எங்கே தேடியும் லிசாவையும் அவங்க அம்மாவையும் கண்டுபிடிக்கவே முடியலை. என்னடா பண்ணலான்னு யோசிச்சு அவங்களோட கரண்ட் ஃபோட்டோவை எடுத்து நியூஸ் பேப்பரில் விளம்பரம் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோவை லிசாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா மைக்கேல் அவங்களோட கரண்ட் ஃபோட்டோவை எடுக்கும்போது லிசாவும் அவங்க அம்மாவும் சில மீட்டர் இடைவெளியில் தான் இருந்திருக்காங்க. இது செம்மையான கோஇன்சிடென்ஸில். இப்போ சொல்ல போகிற கோஇன்சிடென்ஸை கேட்டால் அட செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு தோணும். சச்சின் தன்னோட 1000 ரன்ஸுங்கிற மைல்ஸ்டோனை 1999 December 28 மெல்போர்னில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த 5th டெஸ்ட் மேட்ச்சில் 19th ஓவரில் 1000 ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு விராட் கோலி 2014 December 28 அதே கிரவுண்ட்லெஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த 5th டெஸ்ட் மேட்ச்சில் 19th ஓவரில் அவரோட 1000 ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே ஏஜ் 26. இவங்க யூஸ் பண்ண பேட்டும் சேம் MRF பேட். மந்த்து, டேட்டு, கிரவுண்டு, ஆப்போனன்ட், மேட்ச்சு, ஓவர், ஏஜ், பேட்டு எல்லாமே சேமாக இருக்குது. இதை கேட்கும்போது தலையே சுத்துதில்ல. உங்கள் லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான கோஇன்சிடென்ஸ் பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒண்டர்ஃபேக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.